முதுமை வருகிறது, செல்கள் அழிகிறது, மன அழுத்தம் அதிகமாகிவிட்டது, வலியும் வேதனையும் அதிகமாகிவிட்டது, துன்பங்கள் அதிகமாகிவிட்டது, கஷ்டம் கவலை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, ஏன்னா கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இன்னைக்கு தெரிஞ்சுக்குங்க, கமிட்மெண்ட்னு ஒன்று நீங்கள் வச்சுக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கு. கமிட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய தேவைகளை நீ அதிகமாகிட்டே போகிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காதுங்க. இன்னைக்கு புரிஞ்சு, நீ 1000 பாதைகளில் சென்று தோல்வி அடைந்திருந்தால் மட்டும்தான் 1001வது பாதை சக்சஸ்ஃபுல்லான பாதைன்னு தெரியும். மீண்டும் இந்த 1000 பாதையில மறுபடியும் போய் சிக்க மாட்டீங்க. எஸ்ஆர்னோ, இந்த நேரம் உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாருன்னா இது வந்து நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பொக்கிஷம். இப்போ நீங்கள் இந்த பாடியில் உட்காந்துருக்கீங்கன்னு இப்போ இதோட வேல்யூ தெரியல உங்களுக்கு. ஒரு முறை நீங்கள் உங்கள் பாடியை விட்டு அப்படி வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும் எத்தனை பேய் பிசாசு இங்கே சுற்றிட்டு இருக்கு, அது உங்கள் பாடியை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு. மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே பிடிக்குது. உலகத்தில் உள்ளவங்க போன பயிற்சி எடுத்து எங்கெங்கே பயிற்சி எடுக்க போகிறாரோ அங்குள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே அவரை பிடிக்குது. காரணம் என்னன்னாக்கா அவரோட அன்பு தான், கருணை தான். எந்த அளவுக்கு ஐயா வந்து ஒருத்தவங்களுக்கு மேலே வந்து அன்பை காட்டுறாரோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அவர் கூட பயணம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ அதுலேயும் நானும் ஒரு ஆள் தான். அவரோட கருணை பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல முடியாது. அருப்பறிஞ்சோதி ஆண்டவர் இருக்கிற அந்த லெவலுக்கு வந்து ஐயாவோட கருணை. நான் நிறையா விஷயத்தில் பார்த்துருக்கேன், ஒருத்தவங்களை வந்து எதிர்த்து பேசுறது எடுத்தறிஞ்சு பேசுறது அந்த குணம் வந்து அவர்கிட்ட இல்லை. எல்லாருக்கிட்டையும் அன்பாக போவார், நல்லா பேசி நல்லா பழகுவார். ஐயா கொடுக்குற பயிற்சி பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக எளிமையாக இருக்குது. எல்லாருக்குமே சரி, சின்ன பிள்ளைங்க கூட அந்த பயிற்சியை வந்து கற்றுக்குவாங்க. அந்த அளவுக்கு எளிமையான பயிற்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் 2-3 பயிற்சி எடுத்திருக்கேன். ஆனால் இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பயிற்சி வந்து ரொம்ப எளிமையான பயிற்சி. நம்ம எந்த நேரத்தில் எப்படி உட்காந்து வேணுமாலும் நம்ம இந்த பயிற்சியை செய்யலாம். இதுக்கு டைம் இல்லை, இப்படி தான் உட்காரணும்னு அப்படி இந்த அவசியமும் இல்லை. எளிமையான முறையை வந்து அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு ஐயா மகாவிஷ்ணு. முதுமை வருகிறது, செல்கள் அழிகிறது, மன அழுத்தம் அதிகமாகிவிட்டது, வலியும் வேதனையும் அதிகமாகிவிட்டது, துன்பங்கள் அதிகமாகிவிட்டது, கஷ்டம் கவலை ஜாஸ்தி ஆகிட்டே போகுது, ஏன்னா கமிட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இன்றைக்கி தெரிஞ்சுக்குங்க, கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று நீங்கள் வச்சுக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. கமிட்மெண்ட்டுன்னா என்ன? கமிட்மெண்ட்டுக்கு நீ ஏகப்பட்ட அர்த்தம் சொல்கிறேன், இனி அது தெளிவாக தெரியும். எந்த கமிட்மெண்ட்டுன்னு தெரியாமல் மாட்டிக்காதீங்க. கமிட்மெண்ட்டுன்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய தேவைகளை நீ அதிகமாகிட்டே போகிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காதுங்க. இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க, தேவை அதிகமாக்குனீங்கன்னா அதிக பொருள் வேணும். அதிக பொருள் வேணும்னா அதிக நபர்களை உள்ளுக்கணும். அதிக நபர்கள் மூலியமா தான் அதிக பொருள் கிடைக்கும். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இல்லைங்க, ஒரு பெரிய கோடீஸ்வர பிசினஸ் மேனு, ஜியோ கம்பெனி ஓனர் முகேஷ் அம்பானி இல்ல அனில் அம்பானி வந்து 10,000 கோடி சம்பாதிச்சாருன்னா யாரோட பணம்? யாரோட காசுங்க? மக்களோட காசு. பப்ளிக் லிமிட்டடா ஓபன் பண்ணாம, ஷேர் மார்க்கெட் ஹோல்ட் பண்ணாம, ஹோல்டிங்ஸ் வைக்காம அவ்வளவு பிசினஸ் பண்ண முடியுமா அவங்களால? முடியுமா? அப்ப தேவை அதிகமாது அதிகமாகும் போது பொருள் தேவை அதிகமாகும். பொருள் தேவை அதிகமாகும் போது அதிக நேரம் செலவு பண்ணணும். அதிக நேரம் செலவு பண்ணணும்னா அதிக ஸ்ட்ரெஸ் வந்தே தீரும், அதிக டிப்ரெஷன் வரும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய தேவைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சன்மானம் தான் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ். பொருள் தேவை அதிகமாச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதல்ல உங்களுக்கு அந்த பொருள் தேவையான்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாரும் மாதிரி சூப்பராக வாழணும்னு ஆசை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்குண்டான முயற்சி எடுக்க தயாராக இருக்கீங்களா? முயற்சி எடுக்கிறது மட்டும் இல்லை, முயற்சின்னு எடுத்தீங்கன்னா தோல்வி, ஒரு 1000 தோல்வியாவது நீங்கள் சந்திக்கணும் உங்கள் வாழ்க்கையில். அப்போதான் இந்த 1000 பாதையில போகக்கூடாது, தோத்துருவோம்னு தெரியும். நீ 1000 பாதைகளில் சென்று தோல்வி அடைந்திருந்தால் மட்டும்தான் 1001வது பாதை சக்சஸ்ஃபுல்லான பாதைன்னு தெரியும். மீண்டும் இந்த 1000 பாதையில மறுபடியும் போய் சிக்க மாட்டீங்க. எஸ்ஆர்னோ, தோக்குறக்கே பயப்படுறீங்க? உங்களுக்கு என்ன இப்போ ஒரு மைண்ட் செட் இப்போ வந்து உங்களுக்கு மாறிடுச்சு அப்படின்னா, அப்படியே சுகமாக அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அப்படியே ஜாலியாக போயிடும்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் முடியாது. நான் சாபம்லாம் உடலை, டிசைன் அப்படி தான் பண்ணியிருக்கானு.
எப்படி வேணாலும் இருந்துட்டு அப்படியே எப்படி வேணாலும் போயிடலான்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? இந்த நேரம் உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கிறாருன்னா இது வந்து நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பொக்கிஷம். இப்ப நீங்க இந்த பாடியில உட்கார்ந்துருக்கீங்கன்னு இப்ப இதோட வேல்யூ தெரியல உங்களுக்கு. இப்ப இங்க ஒரு 100 பேர் உட்கார்ந்துருக்கீங்கன்னா பரகாய பிரவேசம்னு ஒரு வித்தை இருக்கு, கூடு விட்டு கூடு பாய்தல். அந்த வித்தைக்கு பேர் என்ன? பரகாய பிரவேசம். ஆகாய பிரவேசம்ன்றது வான்மார்க்கமா போறது, உடல் இல்லாம ஆவியாக, ஆவினா பேய் இல்ல, உடல் இல்லாத ஆன்மாவாக சுத்துவீங்க. கீழே பண்ணீங்கன்னா பரகாய பிரவேசம். அந்த வித்தையில நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய உடலில் இருந்து ஒரு பகுதி இருக்கு, ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்மாவை உங்களோட உடம்புல இருந்து தனியா வெளியில பிரிச்செடுக்க முடியும். பிரிச்செடுத்துட்டீங்கன்னா தொப்புள் கொடியிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளி கொடி போன்ற ஒரு அமைப்பு வந்து யாரும் ட்ரை எல்லாம் பண்ணிடக்கூடாது, உயிர் போச்சுன்னா போனதுதான். தப்பு கிப்பா பண்ணீங்கன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் சொல்றேன், தெரிஞ்சுக்கணுன்றக்காக சொல்றேன் நான், இப்படிலாம் இருக்கு அப்படின்றக்காக சொல்றேன். அந்த தொப்புள் கொடிக்கும் அந்த ஆன்மா கிட்ட இருக்கக்கூடிய தொப்புள் கொடிக்கும் இந்த பாடியில இருக்கக்கூடிய தொப்புள் கொடினா ஆக்சுவல் தொப்புள் கொடி கிடையாது, சூட்சம ரீதியா இருக்கு, ஒரு வெள்ளி கொடி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அது கனெக்ஷன்ல இருக்கிற வரைக்கும் தான் நீங்க எங்க வேணாலும் சுத்திட்டு வர முடியும். கட்டாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க போனோம் கட்டாயிருச்சுன்னா நீங்க யாரு? டெட் பாடி. ஒரு முறை நீங்க உங்க பாடியை விட்டு அப்படி வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும் எத்தனை பேய் பிசாசு இங்க சுத்திட்டு இருக்கு, அது உங்க பாடியை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு. நிமிடத்திற்கு 100 முறை ட்ரை பண்ணும் பல ஆவிகள் நீங்க போற இடத்துல எல்லாம். எப்படி பேய் பிடிக்குது யாரு? என் வாழ்க்கையே சரியில்லைங்க, என்ன இப்படி வாழ்றனே தெரியல, ரொம்ப சோகமா இருக்கு. இப்படி இந்த மைண்ட் செட்டோட எவனாவது சுடுகாட்டு, நீங்க எவனாவது பழி வாங்கணுமா? சோகமா இருக்கிறவன சுடுகாட்டு கூட்டு போயிருங்க, நல்லா டயர்டா இருக்கும்போது கூட்டு போயிருங்க, ஏதாவது நல்ல பேயா பிடிச்சிடும். சீரியஸ்லி சேயிங், எதுக்கு அவனுக்கு போய் நீங்க முட்டை மந்திரிக்கிறீங்க, அதை பண்றீங்க இதை பண்றீங்க, மிளகா அரைச்செல்லாம் ஏன் போய் நீங்க சாமியோட முகத்துல பூசுறீங்க? நல்ல லோ, நல்ல டயர்டா, டென்ஷனா, வருத்தமா, கடுப்புல, வில் பவரே இல்லாம இருக்கிறப்ப பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு எங்கேயாவது கூட்டு போயிருங்க, 100% அவனுக்கு பேய் பிடிக்கும். ஏன்? வில் பவர் யாருக்கு லோவா இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பேய் பிடிக்கும். இந்த பரகாய பிரவேசம்ல நீ வெளியே போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும் எத்தனை ஆன்மாக்கள் உங்க பாடியை அடையிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்குன்னு. ஏன் தெரியுமா? மனித உடல் என்பது கிடைக்காத அரிய வகை பொக்கிஷம். நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு கிடைப்பதற்கே மிகவும் அரிதான ஒரு பொருள்னா இட்ஸ் ஹியூமன் பாடி. புரியுதா? இப்போ இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன் பாடி இருக்கு, ஜாலியா போறீங்க, வேலை இருக்கு, சம்பாதிக்கிறீங்க, காடி வச்சிருக்கீங்க, ஊர் சுத்துறீங்க, சாப்பிட்றீங்க, நாடு நாடா போறீங்க, அதனால இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. ஒண்ணும் இல்லை, கையில ஏதோ ஒரு அடிபட்டு இந்த கையை தூக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, சும்மா அப்படி விசுவல் பண்ணி பாருங்க, லைஃப் லாங் நீ கையை தூக்க முடியாதுன்னுட்டானுங்க. உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஏன்? அப்ப இந்த கையோட இம்பார்ட்டன்ஸ் தெரியறதுக்கு உங்களுக்கு கை போகணுமா? போகணுமா? சரி, இப்ப அடுத்த கேள்வி கேக்குறேன். இந்த உடலோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சாகணுமா? இவ்வளவுதான் என் கேள்வி. இந்த உடலினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் இறக்க வேண்டுமா? இதுவே நமக்கு வாழும் போது புரியலன்னா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொடூரமா புரியும். புரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நீங்கள் நினைப்பது போல இல்லை, பல ஆன்மாக்கள் ரொம்ப கொடூரமா ஒவ்வொரு செகண்டும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு உங்க பாடியை ஆக்குபை பண்றதுக்கு. தான தர்மமோ, மெடிடேஷனோ, குலதெய்வத்தின் அருளோ, அல்லது குருமார்கள் வழிபாடோ, இல்ல உயிர் சேவையோ ஏதாவது பண்ணிருக்கீங்கன்னா இது உங்களை ஒண்ணும் பண்ணாது. எழுதி தரேன்,
மூத்தோர்கள் ஆசீர்வாதமோ குருமார்களுடைய ஆசீர்வாதமோ நாலு பேரோட சப்போர்ட் இருக்குன்னா எதுவும் உங்களை எதுவும் செய்யாது. இது எதுவுமே இல்லை. இன்னொருத்தன் கெட்டது நாசமா போகணும்னு நினைக்கிறீங்க, நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, சஃபர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஏன் இப்படின்னு நினைக்கிறீங்க, அவன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்படி இருக்கும்போது 100% சொல்கிறேன், உங்களுடைய ஆறாவோட கலர் மாறிக்கிட்டே வரும். உங்களுடைய ஆறாவோட கலர் எப்படி மாறும்னா, உங்களது எண்ணங்கள் எந்த நிலையில இருக்கோ உங்க எண்ணங்களை பொறுத்துதான் உங்களோட ஆரிக் ஃபீல்டே சேஞ்ச் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய ஆறாவினுடைய நிறத்தை பார்த்துதான் பிற விலங்குகளோ பிற பறவைகளோ பிற மனிதர்களோ உங்களிடம் உறவு கொண்டாடுவதற்காக வருவார்கள். இனம் இனத்தோடு தான் சேரும். உங்களுடைய ஆறா வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நீங்க அடிக்கடி நினைச்சு இன்னொருத்த நல்லா இருக்க கூடாது, இவன் சரியில்லையா, அவன் அப்படி இருக்க கூடாது, இப்படி இருக்கு, இதே தாட் நீங்க பண்ணீங்கன்னா இன்டைரக்ட்லி அண்ட் அன்னோயிங்லி யூ ஆர் சேஞ்சிங் யுவர் ஆராஸ் கலர் இன் அ நெகட்டிவ் வே. புரியுதா? எண்ணங்கள் தவறாகும் போது உங்களது ஆறாவோட கலரை நீங்களே மாத்துறீங்க, உங்களுக்கே தெரியாம மாத்துறீங்க. அதே மாதிரி அன்பாகவோ அரவணைப்பாகவோ இறைவனை நம்பி சரணாகதியிலேயோ நீங்க இருந்தீங்க அப்படின்னா கலர் மாறும். அதே தன்மையில நிலைச்சு இருந்துட்டீங்கன்னா கலர் ஸ்டேபிள் ஆயிரும், அவ்வளவுதான். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும் இல்ல உங்க லைஃப்ல மாத்திக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.